ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இன்க்ளூஷன் பண்ணுறது, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் ப்ராசஸில் இருந்தது, இது வந்து லென்த்தியாக போயிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ். நம்ம வந்து எந்த ஒரு ஆஃப்லைன் ப்ராசஸும் போக வேண்டியதில்லை, நம்ம வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸும் போக வேண்டியதில்லை. அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் குழந்தை பார்த்தாக்கணும்னையும் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு கடை சென்னை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க, அன்னையோட டேட்டில் எந்தெந்த குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா, ஹாஸ்பிட்டலில் குழந்தையோட அப்பா அம்மாவோட நேமு, இந்த மாதிரி நம்மளோட அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி என்னென்ன குழந்தைங்க பிறந்திருக்கோ அந்த குழந்தைங்களோட ரெக்கார்டை வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க வெப்சைட்டில். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அவங்க என்னென்னு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் நேம் இருக்காது, குழந்தையோட அப்பா அம்மாவோட நேமு, நம்மளோட அட்ரஸ்ஸு, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுன்றது நேம் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. இப்போது அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி நேம் இன்க்ளூஷன் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. சென்னைக்கு தனியாக இருக்குது, அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தனியாக இருக்குது. இது ஒன்றுமே கிடையாது. அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கிறவங்க அவங்களோட டிஸ்ட்ரிக்கு ஹாஸ்பிட்டல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை கொடுத்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். சென்னையில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, www.chennaicorporation.gov.in. இது வந்து சென்னையில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் சென்னை வந்து என்ன பண்ணணுன்னா, GCCAPPன்னு டைப் பண்ணுங்கள், chennaicorporation.gov.in வரும். இந்த வெப்சைட் தான் GCCAPP.chennaicorporation.gov.in. இந்த வெப்சைட் தான் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்றுமேல இதில் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணோம், எந்த ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணோம், டேட் ஆஃப் பர்த் பண்ணோம்னா அந்த லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். இப்போ நான் வந்து சென்னையை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன். சென்னை கார்பரேஷன் சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சைட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்வீஸ்னு செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், சைல்டு நேம் இன்க்ளூஷன், ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம குழந்தை எப்போ பிறந்தது, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவோட நேம், அந்த நம்மளோட அட்ரஸ், அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால, அந்த சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம். பர்த் சர்டிஃபிகேட்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, குழந்தை என்றைக்கு பிறந்தது அந்த டேட் கொடுங்க. குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு, குழந்தை மேலாக ஃபீமேலான்னு கொடுங்க. ஃபீமேல் கொடுத்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் நம்பர் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நம்ம சப்மிட் கொடுத்தவொடனேயும் சென்னை ஃபுல்லாக இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அன்னையோட டேட்டில் குழந்தைங்க பிறந்திருக்குல்ல, அவங்களோட லிஸ்ட், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வியூ ஆகும். பாருங்கள் எவ்வளோ லிஸ்ட் இருக்குது. டவுன்லோட் கொடுத்தோம்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணாதீங்க. மொபைலில் சம்டைம்ஸ் ஒர்க்காது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட லேப்டாப் இல்லை பிசியில் வந்து பண்ணுங்கள். இதுதான் அந்த சர்டிஃபிகேட்டு. இந்த இடத்துல பாருங்கள், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இருக்கும், பேர் இருக்காது, குழந்தையோட அப்பா அம்மாவோட நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணணுன்னா, உங்கள் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நேம் இன்க்ளூஷன் பண்ணும்போது இந்த இது வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணணும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். இப்போது இந்த சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இங்கே பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சுங்க இந்த சர்டிஃபிகேட்டை. இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம் இன்க்ளூஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், சேம் இந்த பேக் டு ஆப்ஷன் போயிட்டு சைல்டு நேம் இன்க்ளூஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த சைல்டு நேம் இன்க்ளூஷன் நம்ம கிளிக் பண்ணவொடனே நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள்.
வெரிஃபை பண்ணவுடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துடும். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம்ல, இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த நம்பர் தான் நம்ம டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ நீங்கள் அந்த நம்பரை அப்படியே அந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு இருக்குங்களா, இது கொடுங்க. கொடுத்தோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வியூ ஆகிடும். அதாவது குழந்தையோட நேம் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளோட டீட்டெயில்ஸ் வியூ ஆகிடும். அப்பா அம்மாவோட நேம், எந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த இடத்துல எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததோ அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்துடும். இந்த சர்டிஃபிகேட் என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண, இந்த ஃபுல் டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைல்டு நேம் இன்க்ளூஷன் இருக்குது பாருங்கள், நேம் இன்க்ளூஷன் இந்த இடத்துல தான் வந்து நம்ம நேமை டைப் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல நேம் டைப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். தப்பாகி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நிறைய ஃபார்மெட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து டிக்ளரேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்மை வந்து நம்ம வெளியிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சைட்டுக்கு வெளியிலே இருக்குது இந்த ஃபார்மை, நம்ம அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மை நான் தமிழில் டவுன்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது என்ன ஃபார்ம்னா, நான் என்னோடய உறுதிமொழி ஃபார்ம் மாதிரி இது. நான் என்னோடய குழந்தைக்கு இந்த நேம் வைக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட நேம் அட்ரஸ் சைன் போட்டு இந்த ஃபார்ம் ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அப்லோட், குழந்தை எப்போ பிறந்தது அந்த டேட்டு எந்த ஹாஸ்பிட்டலே இல்லை வீட்லேயே ஹாஸ்பிட்டலேன்றதை ஃபில் பண்ணுங்கள். அப்பா அம்மாவோட நேமு, அப்பாவோட நேமு, குழந்தையோட நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சைன் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட குழந்தையோட நேம் கொடுங்க. சைல்டு நேமை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஐடி கார்டு, உங்களோட ஆதார் கார்டோ பேன் கார்டோ அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட சைன் பண்ணிவிட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பாவோடது அம்மாவோடதும் சூஸ் ஃபைல் என்ன இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் அப்பாவோடது ஃபைலோ அம்மாவோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த டிக்ளரேஷன் ஃபார்ம் த பேரண்ட் சைனு. அதாவது நம்ம டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணியிருந்தோம்ல, அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனி அதர் ப்ரூஃப்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ப்ரூஃப் வந்து அது எது வேணாலும் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ அப்லோட் பண்ணல இந்த ஐடி ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இதெல்லாமே கொடுத்து பர்த் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போயிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நேம் இல்லாத ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அதே மெத்தட் தான், அதே ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருங்க. நம்ம அந்த நேம் டேட் ஆஃப் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம நேம் இல்லாத சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம். சேம் அதே ஆப்ஷனில் அதே லிஸ்ட் வந்து வியூ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன் பாருங்கள், சைல்டு நேமு, செக்ஸு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், பிரிண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து சைல்டு நேம் என்ன இருக்கிறதுல வந்து நம்ம நேம் கொடுத்தோம்னா இது சேம் இதே மாதிரி தான் நேம் வந்து சைல்டு நேமில் வந்து நேம் வந்துடும், நேம் இந்த நேம் வந்துடும். ஸோ நம்ம இந்த பிரிண்ட்டு கொடுத்தோம்னா நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.